ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சென்னை பைக்கர்ஸ். இப்போ நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோன்றதை பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் டிஸ்க் லாக் பார்த்துருப்பீங்க. நார்மலாக டிஸ்க் லாக் வித் அலாரம் வித்தவுட் அலாரம் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. சரி, இது வந்து இதுதான் நார்மலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இப்போ இருக்க டெக்னாலஜி, இப்போ நம்ம ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம், ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லாக் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி வருது. நம்ம அதை ஃபேஸ் லாக்லாம் கொண்டு வர முடியாது டிஸ்க் லாக்ல. சரி, ஃபிங்கர் பிரிண்ட் நம்மக்கிட்ட இருக்க சோர்ஸ் படி நம்ம ட்ரை பண்ணி கொஞ்சம் டிஸ்க் லாக்ஸ் மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட்டோட இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் ஸ்டாக்ஸ் தான் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. இது வந்து இது எப்படி ரன்னிங்கிறதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் தான் நிறைய ஸ்டாக்ஸ் வரும். இப்போ நம்ம வந்து அந்த டிஸ்க் லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட் வித் ப்ளூடூத்தோட இது இந்த டிஸ்க் லாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வாட்டர் ப்ரூஃப், மெயினாக வாட்டர் ப்ரூஃப் டிவைஸ் இது. நம்ம இப்போ மலையில் கூட நம்ம டிஸ்க் லாக்கை போட்டு போகலாம், அதே மாதிரி நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சுக்கலாம். இது வந்து சார்ஜபிள் தான். இப்போ இது அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குன்றதை பார்க்குறோம். இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, இங்கேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க யுவர் ஃபிங்கர் இஸ் த கீ. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம், இப்போ நம்ம லாக் பண்ணிட்டு போகிறோம், டிஸ்கில் வந்து நம்ம லாக் பண்ணிட்டு போகிறோம், 5 செகண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க, சார்ஜ் போகிறனால இப்போது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுனால சார்ஜ் இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லி டெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் யூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ப்ராடக்ட்டை. இப்போ நம்ம ஃபிங்கர் இப்போ நம்ம லாக் பண்ணுறோம், லாக் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் விட்டிங்கன்னா இந்த டிவைஸே உங்களுக்கு வந்து ஷட் டவுன் ஆகிடும், ஷட் டவுன் ஆகிடும். திருப்பி நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி திருப்பி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சால் மட்டும்தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் அவ்வளோ சீக்கிரம் இறங்கவே இறங்காது. இப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ணபடி 10 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ வரைக்கும் இந்த சார்ஜ் இறங்கலை. இதை நாங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடியோவே இப்போ போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இது 1500 mAh பேட்டரியோடு வரும் உங்களுக்கு, டைப் சி யூஎஸ்பி கேபிளோடு வரும், திக் லாக் பாடி வரும், வாட்டர் ப்ரூஃப் IP65 இது, வாட்டர் ப்ரூஃப் IP65. இதுவும் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிக்காது காமிக்கிறேன், வாட்டர் ப்ரூஃப்ன்றதை நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குன்றதை பார்ப்போம். உள்ள ஃபஸ்ட்டு டிவைஸ், இதுதான் வந்து டிவைஸ். இங்கே தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். இங்கே வந்து டைப் சி சார்ஜர் வந்துடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, சார்ஜபிள் கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மேனுவலும் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எப்படி வந்து ஃபோனில் யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம நார்மலாக வண்டியில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்றத எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா மேனுவலில் 5 ஃபிங்கர் பிரிண்ட் வரைக்கும் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் தான் இல்லை, மேக்ஸிமம் 5 ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாம் இதில். அதை வந்து உங்களுக்கு ஃபோன் மூலியமாக தான் 5 ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க முடியும். வெறும் டிவைஸ் மூலியமாக நீங்கள் பண்ணுவோம்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் தான் வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ப்ரூஃப் நான் சொன்னபடி எல்லாமே இதுலேயே இருக்குது, நான் சொன்னபடி எல்லாமே இதில் இருக்குது. சரி, வாங்க நம்ம இப்போ வந்து டிவைஸை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை. வந்து டிவைஸ் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரீசெட் பட்டன், இப்போ ஆன் பட்டன் ஆஃப் பட்டன் எல்லாமே இந்த ஒரு பட்டன் தான். நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் தான் பண்ணோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற ஏரியா. இப்போ பாருங்கள், நான் இந்த என்னோடய தம் வந்து வைக்கிறேன், ஆஃப் பண்ணிவிட்டேன், இப்போ ஆன் பண்ணுறேன், அன்லாக் ஆகுதா. இப்போ நான் லாக் பண்ணிவிட்டு என்னோடய இன்னொரு ஃபிங்கர் வைக்கிறேன் பாருங்கள், ரெட் லைட் எரியுது, வந்து இது வந்து ஒர்க் ஆகலை. இப்போ நான் திருப்பி இந்த ஃபிங்கர் வைக்கிறேன், அன்லாக் ஆகுது. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய இந்த சைடு ஃபிங்கர் வைக்கிறேன் பாருங்கள், ஒர்க் ஆகலை பாருங்கள். உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும் பாருங்கள். இதுதான் வந்து லாக், டிஸ்கில் வந்து லாக் ஆகிருக்கு, அன்லாக் ஆகுது, திருப்பி லாக் பண்ணிட்டேன், அன்லாக் ஆகுது, திருப்பி லாக் பண்ணிட்டேன், நான் அனதர் ஃபிங்கர் வைக்கிறேன், இப்போ வந்து அன்லாக் ஆகாது பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு வந்து ரெட் லைட் எரியும், அன்லாக் ஆகலை, தெரியுதா உங்களுக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம், எந்த அளவுக்கு இருக்குது எப்படி இருக்குது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இதுதான் டிஸ்க்கு. நான் இப்போ பாருங்கள், இப்போ ஆஃபில் இருக்கும் இது, ஆக்சுவலாக பாருங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலையா. ஏன்னா நான் சொன்ன மாதிரியே 5 செகண்ட்ஸ் கொன்ஸ் ஆஃப் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு பட்டன் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அன்லாக் ஆகுது, தெரியுதா. இப்போ நான் அன்லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு இப்போ லாக் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் கேப் விடலாம், அதுக்கப்புறம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகிடும். லாக் பண்ணிட்டேன், 1, 2, 3, 4, 5. இப்போ 5 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம் பாருங்கள், பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு, பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம இந்த பட்டன் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி அன்லாக் பண்ணோம், அதே மாதிரி தான். இப்போ வந்து அன்லாக் பண்ணிவிட்டு இப்படி தான் நம்ம டிஸ்கில் வந்து ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ்லேயும் இந்த லாக் கரெக்டாக உட்கார்ற மாதிரி நம்ம பண்ணணும்.
லாக் ஆகிடுச்சா, லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 5 seconds விட்டால் இப்போ வந்து ஆஃப் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம திருப்பி இப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம், ஆஃப் ஆகிடுச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சா. இப்போ வந்து நம்ம ஒரு வாட்டி இந்த பட்டன் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக வைக்கணும் ஃபிங்கரை, பாருங்க அன்லாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம திருப்பி லாக் பண்ணுறோம். லாக் ஆகிடுச்சா, 5 seconds விட்றோம். 5 seconds விட்டுட்டு நம்ம வேறு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலாம். இப்போ வேறு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ பாருங்கள், பாருங்கள் நான் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் வைக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் வைக்கிறேன், இல்லை ரைட் ஹேண்ட்லேயே நான் வேறு வேறெல்லாம் வைக்கிறேன், ஒர்க் ஆகலை பாருங்கள். அதே நான் எந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுனோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறேன், அவ்வளோதான், அன்லாக் ஆகிடுச்சு. இதுதான் இந்த டிவைஸோட இது. இது மட்டும் இல்லாமல் இது நான் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னேன்ல, அதுவும் உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தேங்க்யூ. இப்போ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஒன்று, நான் உங்கள் முன்னாடி தான் தண்ணியில் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் டிவைஸில். ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு, ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற இடத்துல மட்டும் தண்ணி தொடச்சிடணும், ஃபிங்கர் வைக்கும் போது தொடச்சிட்டு ஒரு வாட்டி இப்போ பாருங்கள், ஃபிங்கர் வைக்கிற இடத்துல மட்டும் தொடச்சிட்டா போதும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்டாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகணும். ஒரு வாட்டி பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன், அன்லாக் பார்த்தீங்களா, தண்ணி தண்ணி திருப்பி இருக்குது. அதனால் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்டாக காமிக்கல பாருங்கள். என்னோடய கையிலையும் தண்ணி இருக்குது, அதனால தான் பாருங்கள் நான் ஃபுல்லாக தொடச்சிட்டேன். இப்போ வைக்கிற இப்போ ஓக் ஆகும் பாருங்கள். அன்லாக் ஆகிடுச்சா, வாட்டர் ப்ரூஃப் பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி இருக்குது இதில், ஆனால் அப்போ கூட ஒர்க் ஆகுது. இதுதான் வாட்டர் ப்ரூஃப் டிவைஸ். இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷாப்போட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், நீங்கள் அது மூலிமா டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சென்னை இல்லை அதர் ஸ்டேட் அதர் சிட்டி பீப்புள்ஸ் நீங்கள் ஆன்லைன் மூலிமா ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், நீங்கள் அது மூலிமா நீங்கள் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பைக் சம்மந்தப்பட்ட எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறது தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.